இன்னைக்கு நம்ம சில்லி தக்காளி பன்னீர் செய்ய போறோம். அதுக்கு முன்னால பாலோட மருத்துவ குணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். உலகம் முழுமைக்குமான பொதுவான உணவு பால் மட்டுமே. பிறந்த குழந்தை முதல் முதியவர் வரை எல்லோருக்கும் ஏற்ற உணவாக பால் விளங்குகிறது. எலும்புகளின் வலிமைக்கு கால்சியம் ரொம்ப முக்கியமானது. பாலில் உள்ள கால்சியம் வளரும் குழந்தைகள் சிறுவர்களது எலும்பு வளர்ச்சிக்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது. வயதானவர்களுக்கும் எலும்பு தேய்மானம் அடைவதை தடுக்கிறது. தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் ஒரு கிளாஸ் பால் அருந்திவிட்டு படுத்தால் நல்ல தூக்கம் வரும். தினமும் பாலை அருந்தி வந்தால் 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மெனோபாஸ் நிலையில் ஏற்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனையை தடுக்கலாம். சில்லி தக்காளி பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், பூண்டு 6 பல், பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1 துண்டு இஞ்சி போட்டு அரைங்க. இது நல்லா அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சதை பன்னீர் மேலே போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சிறிதளவு சிவப்பு கலர் பொடியை போட்டு கலந்து விடுங்க. இதை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். மிக்சி ஜாரில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியை போட்டு அரைக்கணும். இது நல்லா அரைச்சாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதோட பொடியாக நறுக்கின 2 குடமிளகாய் போட்டு வதக்குங்க. இதோட மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றி வதக்குங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கலந்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி கலந்து விடுங்க. இதோட மசாலா கலந்து ஊற வச்சிருக்க பன்னீரை போட்டு கலந்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போது சூப்பரான சில்லி தக்காளி பன்னீர் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.